ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இன்றைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக் நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸனல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பேர்ஸனல் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம வந்து இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பேசியிருந்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சில நபர்களுக்கு மனிதர்களுடன் அதிகம் இருக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து தனிமையில் இருக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு நிறைய பேசுறது பிடிக்கும் சில பேருக்கு சைலண்டா இருக்கிறது பிடிக்கும் எதுவுமே தவறு கிடையாது இது ஒவ்வொருத்தருடைய சுபாவம் மட்டுமே அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி எது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல குறைச்சிக்கிறதுக்கும் மற்றவர்களோட பழகும்பொழுது நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த கான்செப்டை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம மற்றவர்களோட பழகும்பொழுது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும் அவசியமா இருக்கும் இந்த பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர் தன்னை பற்றின கண்டினியூஸான போஸ்ட் கண்டினியூஸா போட்டுகிட்டே இருப்பாங்க நான் இங்கே இருக்கேன் நான் இவங்களோட இருக்கேன் நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் எதுக்காக வச்சிருக்காங்க இருக்காங்கன்னே தெரியாது சில நேரங்களில் சில பேருக்கு வந்து நம்மளை ஸ்பை பண்ணுறதுக்காக தான் இவங்களும் இந்த இடத்துல இருக்காங்களோ ஒரு விஷயத்தையும் போஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க தன்னை பற்றின ஒரு விஷயத்தையும் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் எதுக்காக இவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் லெவலில் புரிஞ்சிக்க முடியும் சில பேருக்கு தன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றது ஒரு நீடாக இருக்கலாம் சில பேருக்கு தன்னை பற்றி மற்றவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ஆசை இருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் மற்றவர்களிடம் ஷேர் பண்ணும்போது தான் அதிகமாகுது அப்படின்றது சில பேருடைய எண்ணங்கள் இருக்கலாம் அட் த சேம் டைம் ஆப்போசிட்டும் உண்மை சில பேருக்கு தன்னை பற்றி அந்த அளவுக்கு வெளியில் சொல்லிக்கிறது பிடிக்காது அவர் என்ன செஞ்சுட்டு அவருக்கு என்ன பிடிக்கும் அவர் ஏன் டல்லாக இருக்கார் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களையும் அவருக்கு வெளியில் சொல்லிக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதிகபட்சமாக ஷேர் பண்ணுறாங்க அதிகபட்சமாக ஃபோட்டோ போடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுப்போமே உங்களே நீங்களே யோசிச்சு பாருங்க சில நேரங்களில் நான் தேவையில்லாமல் நிறைய ஷேர் பண்ணுறோனோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம் உங்களுடைய ஃபோட்டோக்கோ இல்லை உங்களுடைய போஸ்ட்டுக்கோ யாராவது வந்து ஏதாவது ஒரு பர்சனலான ஒரு ஜட்மெண்டலான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம் போகலாம் அதனால நீங்க அதிகமாக ஹர்ட் ஆகலாம் சரி இனிமே இந்த போட்டோவா போஸ்டே பண்ணக்கூடாது இனிமே இந்த இதுக்கப்புறம் ஸ்டேட்டஸே போடக்கூடாது அப்படின்ற எண்ணங்களும் உங்களுக்கு வந்திருக்கலாம் கொஞ்ச நாள் போகும் அதுக்கப்புறமா நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா மாடரேட்டா அப்புறமா போட்டோ போட்டுக்கலாம் மாடரேட்டா ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் அடிக்கடி போட வேண்டாம் ஆனா சும்மா எதுவுமே ஷேர் பண்ணாம எதுக்கு இருக்கணும் போர் அடிக்குமே வாழ்க்கை அப்படின்ட்டு நீங்க ஓரளவுக்கு போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க சோஷியல் மீடியால எப்பயுமே பிஸியா இருக்க ஆளா நீங்க இருந்திருந்தீங்கனாலும் கண்டிப்பா இது உங்களுக்கு நடந்திருக்கும் இப்ப இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கும் போதுதான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களால புரிஞ்சுக்க முடியும் சில பேருக்கு அதிகமான பர்சனல் ஸ்பேஸ் தேவைப்படுறதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ரீசன் தான் தானாக இருப்பதற்கு ஒரு செக்யூரான ஒரு லொக்கேஷன் தேவைப்படுது அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற உலகம் எப்பயுமே நம்மள பாத்துக்கிட்டே இருக்க மாதிரியும் நம்ம என்ன செய்யறோம் என்ன செய்யலன்றதை கவனிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் ஒரு ஃபீலிங் நமக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஃபீலிங் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதாவது என்ன மத்தவங்க கவனிக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணம் அப்படின்றது சில பேருக்கு சந்தோஷத்தை வரவழைக்குமா எல்லாரும் என்ன கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனா சில பேருக்கு நம்ம எல்லாரும் கவனிக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பயத்தை வரவழைக்கும் எதுக்கு இவர் என்ன தேவையில்லாம பாக்குறாரு என்ன எதுக்கு இவர் தேவையில்லாம நோட்டீஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் சில பேருக்கு வரலாம் என்னுடைய வாழ்க்கை எனக்கு பர்சனலா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்யறேன்ன்றது மற்றவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பர்சனல் ஸ்பேஸ் அதிகமா தேவைப்படலாம் இது ஒன்னு மட்டும் தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா இது ஒன்னு மட்டும் காரணம் கிடையாது இன்னொரு சைடு ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கை எந்த கோணத்தில் போயிட்டு இருக்கு தான் எடுக்கிற முடிவுகள் எந்த அளவில் இருக்கு அப்படின்றத உணர்றதுக்கு ஒரு தனிமை தேவைப்படலாம் அதிகமாக பேசாமல் ஒரு அமைதியான இடத்துல தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் சிந்திப்பதற்கு அவருக்கு சில நேரங்களில் நேரம் தேவைப்படலாம் தனிமையில் இருக்கிறதுக்கு அது ஏங்க அவர் தனிமையில் போய் இருந்தால் அதெல்லாம் பற்றி யோசிக்கணும் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் இன்ட்ரோ ஓர்ட்டும் எக்ஸ்ட்ரோ டிஃபர் ஆகுறாங்க தன்னுடைய சிந்தனைகளை வெளியோர பேசுறவங்க தான் எக்ஸ்ட்ரோ தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடன் அமைதியாக பேசிக்கொள்பவர் தான் இன்ட்ரோவர்ட் அது ஏங்க அப்படி அவரோட அவர் தனியாக வேணால் பேசிக்கிட்டோம் அவர் என்கூடயும் பேசலாம் இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஒரு நாலு பேர் உட்காந்துருக்கீங்க அதில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் உங்க கூட பக்கத்தில் உட்காந்து பேசிட்டே இருக்கார் அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா அவர் பேச முடிக்கட்டும் அப்புறமா நீ பேசம்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா அதற்கான காரணம் என்ன ரெண்டு குரல் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே பொழுது எந்த குரலை டென்ஷன் வரும் அந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்களா நமக்கு அதிகபட்சமான கோபம் வரும் இதே மாதிரி தான் அதிகபட்சமா தனக்குள்ள சிந்தனைகள் இருக்கிற மனிதர்களுக்கு தனக்குள்ள இருக்க குரலை அவங்க கேட்கணும்னு யோசிக்கும்பொழுது வெளியில இருந்து ஒரு ஒரு குரல் நான் பேசுறது கேளு என் கூட பேசு அப்படின்னு சொல்லிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சும்மா இருங்களேன் நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னு கத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் அந்த இடத்துல அவர் என்ன சொல்ற சொல்றாருன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க என்னோட சிந்தனைகளோட நான் பேசிகிட்டு இருக்கேன் பேச முடிச்சுட்டு வரேன் கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு இப்போ இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இரண்டு கோணங்கள் நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ் எது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது முதல் கட்டம் அதாவது எந்த அளவுக்கு எனக்கு மற்றவங்களோட பேசுறதுக்கு பிடிக்கும் எந்த அளவுக்கு என்னுடைய எண்ணங்களை மற்றவர்களிடம் ஷேர் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கும் என்னுடைய வாழ்க்கையை மற்றவங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்ற விஷயங்கள்ல எனக்கு முதல்ல கிளாரிட்டி வேண்டும் இந்த உலகத்துல நீங்க எதை சொன்னீங்கனாலும் அதற்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு மக்கள் எப்பயுமே ரெடியா இருப்பாங்க ரொம்ப ஈகராகவும் இருப்பாங்க அதனால என்ன பத்தி ஒரு விஷயத்தை மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க எதுவும் அதை பேசாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை எனக்கிட்ட எப்பயுமே அவங்க சப்போர்ட்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவு சரியான விஷயமா இருக்காது ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை முக்கியம் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களோட சிந்தனைகள் பெட்ரா இருக்க மாதிரி நிறைய நேரங்களில் தெரியும் சோ உங்களோட எண்ணங்களை நீங்க ஷேர் பண்ணும்போது இதுக்கு இது பெட்டர் ஐடியாவா நான் அவங்க சொல்றத கண்டிப்பா அவங்களால நிறுத்திக்க முடியாது டைம் பர்சன்டை மற்றவர்களுடைய ஐடியாவை கேட்டுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தா தான் முதல்ல போய் அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய இஷ்யூ பேச ஆரம்பிக்கணும் இதுதான் முதல்ல நம்மளுடைய பர்சனல் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இரண்டாவது நம்மளுடைய எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் முக்கியமாக இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் இன்டிமேட் அப்படின்னா என்னென்னா கணவன் மனைவி கிட்ட மட்டும் சொல்லலை நான் ஒரு தந்தையிடமோ இல்லை ஒரு தாயிடமோ இல்லை ஒரு சகோதரியிடமோ இல்லட்ட ஒரு நெருங்கிய நண்பரிடம் கூட நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களை ஷேர் பண்ண முடியும் அட் த சேம் டைம் அவங்களால நம்ம கூட எந்த அளவுக்கு அவங்களோட ஓப்பனாக ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் சில பேர் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க தெளிவாக இருக்கவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் என்ன கொஞ்சம் தனிமையில் விடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க அப்படி தனிமையில் விடுங்கன்னு கேட்கும்போது ஓ அப்ப நான் இருந்தா உங்களுக்கு இன்கன்வீனியன்டா இருக்குல்ல நான் உங்களுக்கு முக்கியம் இல்லை இந்த மாதிரியான டயலாக்லாம் எல்லாம் பேசாம அவருடைய காதல யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க அது பேசுற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரே தான் ஸோ கொஞ்சம் அவருக்கு பர்சனல் ஸ்பேஸ கொடுத்துட்டு அவரை கொஞ்சம் தனிமையில இருக்க விட்டுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா அது அவருக்கும் நன்மையா இருக்கும் நமக்கும் நன்மையா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பர்சனல் ஸ்பேஸ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லைங்களே எனக்கு அப்படிலாம் இருக்கிறது பிடிக்காதுங்களே என்கிட்ட அவர் பேசிதான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது அப்படி எல்லா மனிதர்களும் உங்களை போலவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு நீங்க அவங்களை டிசப்பாயின் பண்ணுவீங்க இல்ல அவங்க அவங்கள டிசப்பாயின் பண்ணிடுவாங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என் கூட இருந்துதான் ஆகணும் அப்படின்றது சில நேரங்களில் எமோஷனல் பிளாக் மெயிலா மாறலாம் அப்போ சரி இருந்த தொலைற அப்படின்னு அவங்க உங்க கூட இருக்கலாம் இல்ல அடுத்த சைடாவும் அதை வெடிக்கலாம் உங்க கூட நான் இருந்துதான் ஆகணும் பேசுதான் ஆகணும்னா நீ எனக்கு தேவையே இல்ல அப்படின்ட்டு ரிலேஷன்ஷிப்பை வெடிக்கலாம் இப்போ எப்படி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் எனக்கு தனிமை தேவைப்படுது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுது அப்படின்னு பாருங்க ஸோ நம்ம மற்றவங்களையும் நம்ம மாதிரியே இருக்கணும் நம்ம அளவுக்கே பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்காம சில பேர் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அமைதியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் சில நேரங்களில் நமக்கு எந்த அளவுக்கு அமைதி தேவைப்படுது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கூட பேசிக்கிறதுக்கான டைம் தேவைப்படுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம மற்றவங்களுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோடைய பர்பஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்